Hello friends, video ku poradhukku munadi neenga innum Tamil Tekken Mystery Channel subscribe pannala appadina கீழ இருக்க red color subscribe button click பண்ணி எங்க சேனலை subscribe பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணீங்க அப்படினா எங்களோட notification உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உயிரினங்களின் ஆதாரமாக கருதப்படும் பொருள் பூமியை தாண்டி பிற பகுதிகளிலும் இருப்பது முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறுகோளிலிருந்து எடுத்து வரப்பட்ட மாதிரிகளை சோதனை செய்த ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் முதன்முறையாக விண்வெளியில் மிதக்கும் ஒரு சிறுகோளில் அமினோ அமிலங்கள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார்கள். அதாவது வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய பொருளாகும். ஹயபுசா2 மிஷன் மூலமாக ரியோகு என்ற சிறுகோளிலிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. சிறுகோளிலிருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் 20 அமினோ அமிலங்களை ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டுள்ளார்கள். மேலும் இந்த சிறுகோளானது கார்பன் மற்றும் கரிம பொருட்களின் தடயங்களை கொண்டுள்ளதாக அறிவியல் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானிய விண்வெளி நிறுவனமான JAXA சூரிய குடும்பத்தின் பொருட்கள் எவ்வாறு செயல்படுகிறது, பூமியில் உள்ள வாழ்க்கையுடன் தொடர்புடைய தடயங்கள் ஏதும் விண்வெளியில் உள்ளதா என்பதை கண்டுபிடிப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அமினோ அமிலங்கள் என்பது புரதங்களின் மூலக்கூறுகளாகும். இவை புரதங்களை உருவாக்குகின்றன மற்றும் உயிரை கட்டமைக்கின்றன. இந்த மூலக்கூறுகள் என்பது உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானதாகும். காரணம், இரத்த அழுத்தத்தை சீராக்குவது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிப்பது, திசுக்களை சரி செய்வது, உடலில் உள்ள நைட்ரஜன் அளவை சீராக்குவது என பல செயல்பாடுகளுக்கு ஆதாரமாக இந்த அமினோ அமிலங்கள் தான் உள்ளது. இந்த அமினோ அமிலங்களானது முன்னதாக பூமியில் விழுந்த ஒரு சிறுகோளில் கண்டறியப்பட்டது. பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் சிறுகோள்கள் அவை பயணிக்கும் வேகத்தின் காரணமாக எரிந்துவிடும். இதன் காரணமாக முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்ட சிறுகோளில் அரிதாகவே அமினோ அமிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் தற்போது 20 அமினோ அமிலங்கள் சூரிய குடும்பத்தில் மிதந்து கொண்டிருந்த ஒரு சிறுகோளில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரியுகு சிறுகோளானது சூரிய குடும்பத்தின் மிகவும் பழமையான பொருள் என கூறப்படுகிறது. இது சூரியனை போன்றே இரசாயன கலவையை கொண்ட ஒரு கல் ஆகும். இந்த சிறுகோளானது கிராம பொருட்களால் நிறைந்திருக்கிறது என ஹைகட்டோ பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியர் ஹிசாயோஷி கூறுகிறார். ஹிசாயோஷி space.com என்ற நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். பொதுவாக சிறுகோள்களும் சூரியனை சுற்றி வரும் ஒரு பொருளாகும். இது கிரகங்களை விட மிக சிறியவை. சூரிய மண்டலத்தின் பழமையான பொருட்களில் இதுவும் ஒன்றாகும். இதன் மூலம் பூமி எவ்வாறு உருவானது என்பதை கண்டறிய முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஹயபுசா2 மிஷன் ஆனது 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் ஒரே நோக்கம் சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் எவ்வாறு தோன்றியது, அதற்கான மூலக்கூறுகள் என்ன என்பதை கண்டறிவதே ஆகும். இந்த ஹயபுசா2 விண்கலமானது 2014ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது. ரியுகு என்ற இந்த சிறுகோள் கடுமையான பாறை மேற்பரப்பை கொண்டிருந்த போதிலும் ஹயபுசா2 விண்கலம் 2 முறை அதிலிருந்து மாதிரிகளை சேகரித்துள்ளது. அதே போல கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு சிறுகோள் வெடித்து உருவாகிய பள்ளத்திற்குள் பயணித்து அங்கிருந்த மாதிரிகளை இந்த விண்கலம் சேகரித்துள்ளது. சிறுகோள்களுக்குள் பயணித்து அதன் நிலத்தடி மாதிரிகளை சேகரிக்கப்பட்டது என்பது வரலாற்றில் முதன்முறையாகும். தற்போது இந்த விண்கலமானது 1998 KY26 எனப்படும் மற்றொரு தொலைதூர சிறிய சிறுகோளை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறுகோள் ஆராய்ச்சியின் மூலம் பூமியில் மனித உயிர்கள் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.